மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவின் அருளாசியோடும், கழக ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர், கழக இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க, மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் கே செல்லூர்ராஜ் அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில், மதுரை மாவட்ட நீதிமன்றம் அருகில் டாக்டர் புரட்சி தலைவர் பொன்மனை செம்பால் சத்துணவு தந்த சரித்திர நாயகன் அவர்கள் திருவுருவச்சிலை அருகில் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களின் பெருமுயற்சியால் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திருவுருவச்சிலை நிறுவப்பட்டுள்ளது. மதுரை மண்டலம் அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து பிரிவு சார்பாக நாங்கள் இன்று 3வது நினைவு அஞ்சலி தினமாக எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கும் விதத்திலும், மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையிலும் பெருந்திரளாக வந்து நாங்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளோம். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூறியதைப் போல, எனக்கு பின்னால் 100 காலம் அரசு இருக்கும், அது ஆட்சிக்கு இருக்கும், இந்த கட்சி இருக்கும் என்று கூறியதை போல, எனக்கு கடந்த உதாரணத்துக்காக இடைத்தேர்தல் கடந்த 4 விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பெருவாரியாக அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றிவிட்டு நிலைநாட்டியுள்ளார்கள். மேலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்த அனைத்து திட்டங்களும் இப்பொழுது தமிழ்நாடு முழுக்க அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் அந்த நலத்திட்டங்கள் போய் வீடுகளில் போய் சென்றடைகிறது. ஆகினால் எதிர்கட்சிக்காரர்களே விரல் வாய்மேல் விரல் வைத்து, 2021 நீங்கள் தான் ஆட்சிக்கு வரும், அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்று நிலைமை மாறிவிட்டது. அதேபோல் எங்களது 13வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையின் பொழுது இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு வந்து சம்பள உயர்வு மிக அதிகமாக நாங்கள் பெறப்பட்டோம். மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர், மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் அதிக சம்பளம் பெற்றுக் கொடுத்தோம். அதேபோல் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2014 மருத்துவமனையில் இருந்தபொழுது, அதற்கு முன்பாக தீபாவளி பண்டிகை முன்பணம் நாங்கள் 8400 தான் வாங்கி கொண்டிருந்தோம், போனஸ் வாங்கி கொண்டிருந்தோம். அதற்கு அந்த 2000 அம்மா மருத்துவமனை இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மரியாதைக்குரிய மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அனைவரும் இதை போக்குவரத்து தொழிலாளர்கள் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அதை இரட்டிப்பாக 16800 என்ற போனஸ் தீபாவளி போனஸ் வழங்கினார்கள். அடுத்து 14வது ஊதிய ஒப்பந்தம் வரவிருக்கிறது. அதிலும் மாண்புமிகு முதலமைச்சரும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர்களும், மாண்புமிகு ஒட்டுமொத்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அதிகப்படியான சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. அதேபோல் ஓய்வுபெற்ற தொழிலாளர்களுக்கு 2018-2019 மார்ச் முதல் 2019 ஏப்ரல் வரை ஓய்வு பலங்கள் பலருக்கு 33 ஓய்வுபெற்ற தொழிலாளர்கள் அனைவரும் 27 லட்சம் 37 லட்சம் வந்து மொத்தம் அதிகப்படியான அவர்களை சேர வேண்டிய பணங்களை பெற்றுவிட்டார்கள். மீண்டும் இந்த வருகின்ற 11வது மாதம் வரைக்கும் கணக்கெடுத்து 2019-11 மாதத்துக்கு பணி ஓய்வு பெற்றவர்களுக்கும் கணக்கு போக்குவரத்துறை அமைச்சர் வாயிலாக கேட்டுள்ளார்கள். அவர்களுக்கு விரைவில் கிடைக்க இருக்கிறது. ஆகவே நாங்கள் போக்குவரத்து தொழிலாக அனைவரும், அண்ணா தொழிற்சங்க உறுப்பினர்கள் அனைவரும் இதுவரையிலும் நிறமாறாத பூக்களாக எல்லாரும் ஒற்றுமையாக நாங்கள் அண்ணா தொழிற்சங்கத்தை வழிநடத்தி
ஒற்றுமையோடு செயல்படுகின்ற என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த வழிகாட்டு மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் மதுரை மாவட்டம் நீதிமன்ற அருகில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலை அருகே புரட்சித்தலை அம்மாவின் அவர்கள் திருவுருவச் சிலையை திறப்பதற்கு பெருமுயற்சி எடுத்த மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர்களுக்கு அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து பிரிவு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா, டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா, அண்ணா தொழிற்சங்க மதுரை மண்டல செயலாளர்.